குரல் 770. நிலைமக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல்வழியில். உறுதி வாய்ந்த வீரர்களை அதிகம் உடையதாக இருந்தாலும் தலைமை தாங்கும் தலைவர்கள் இல்லாவிட்டால் அந்த படை நிலைத்து நிற்க முடியாது. இந்த கூற்று உண்மையா? உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். ஒரு இராணுவம் அதிக எண்ணிக்கையிலான நிரந்தர வீரர்களை கொண்டிருந்தாலும் அது ஜெனரல்கள் இல்லை என்றால் அது நீடிக்காது. தலைமைத்துவத்தின் இதயம் தைரியம் மற்றும் வியூகத்தின் கதை. பழைய கொந்தளிப்பான காலங்களில் போரினால் ஒரு சாம்ராஜ்யம் அச்சுறுத்தப்பட்டது. வலிமை மிக்க இராணுவத்தை கொண்ட ஒரு இராச்சியம் ஒரு இக்கட்டான நிலையை எதிர்கொண்டது. அவர்களிடம் எண்ணற்ற வீரர்கள் இருந்தனர், ஆனால் தலைமையின் வழிகாட்டும் தலைமை இல்லை. அந்த சமயத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு இராணுவ அதிகாரி ஜெனரல் அரிக் இராணுவத்திற்கு தலைமை தாங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜெனரல் அரிக்கை அவரது தைரியம் மற்றும் புத்திசாலித்தனத்திற்காக நாடு முழுவதும் போற்றப்பட்ட. ஒரு இராணுவத்தில் அதிக எண்ணிக்கையிலான நிரந்தர வீரர்கள் இருந்தாலும் அது தளபதிகள் இல்லை என்றால் அது நிலைத்திருக்க முடியாது என்ற ஒரு விதியை தழுவி தன் படையை நடத்தி வந்தார். பல்வேறு பயிற்சிகள் மற்றும் போர் தந்திரங்களை கற்பித்து தனது படையை நடத்தி வந்தார் ஜெனரல் அரிக். ஜெனரல் அரிக் தன் வீரர்களை ஒரு ஒழுக்கமான படையாக மாற்றினார். வெறும் வாள்களாலும் கேடயங்களாலும் போராடாமல் வியூகத்துடனும் ஒற்றுமையுடனும் போரிடக் கற்றுக் கொடுத்தார். தனது நாட்டை காப்பாற்ற அவரவர் போரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஜெனரல் தனது அதிகாரிகளுடன் போரில் வெற்றி பெற வியூகம் வகுத்துக் கொண்டு போர்க்களத்தில் இறங்கினார். போரின் நாள் வந்தபோது ஜெனரல் அரிக் தலைமையில் நின்றார். அவரது மாறுபட்டு யோசிக்கும் மனம் மற்றும் அசைக்க முடியாத உறுதிப்பாடு அவரது துருப்புக்களை வழிநடத்தியது. அம்புகள் பறந்தபோதும் வாள்கள் மோதிக்கொண்டாலும் இராணுவத்தின் உண்மையான பலம் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, அதை முன்னோக்கி வழிநடத்தும் தலைமை தாங்கும் தலைவரிடம்தான் உண்மையான பலம் உள்ளது. ஜெனரல் அரிக்கின் புத்திசாலித்தனமான தந்திரங்களால் போர் ஒரு முடிவுக்கு வந்தது. புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுக்கும் அவரது திறமை ராஜ்யத்தை காப்பாற்றி போரில் வெற்றி பெற்றது. தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்திற்கு இது ஒரு சான்றாக இருந்தது. அனைத்து முரண்பாடுகளுக்கு எதிராகவும் வெற்றி பெற ஒரு இராணுவத்தை வழிநடத்தும் தளபதிகள் உள்ளனர். அன்பான பார்வையாளர்களே, போரில் கணக்கெனப்படும் வீரர்களின் எண்ணிக்கை மட்டுமல்ல, அதன் தளபதிகளின் திறமை தைரியம் மற்றும் மாறுபட்ட பார்வை ஆகியவற்றை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள்தான் இராணுவத்தின் வெற்றியின் இதயமும் ஆன்மாவும். ஒரு இராணுவம் அதிக எண்ணிக்கையிலான நிரந்தர வீரர்களை கொண்டிருந்தாலும் தளபதிகள் இல்லை என்றால் அது நீடிக்க முடியாது என்ற கூற்றின் பின்னணியில் உள்ள ஆழமான உண்மையை காணுங்கள். இதே கருத்துதான் ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு அதனுடைய தலைவர் முக்கிய காரணமாக இருப்பார். இல்லை என்றால் அந்த குடும்பம் முன்னேறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும். கருத்துள்ள திருக்குறள் கதைகளை மேலும் நீங்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.